Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ராஜா உள்ளிட்ட மத்திய கிழக்கு பகுதிகளில் என்ன நடைபெறுகிறது என்பதை கடந்த 100 நாட்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 130 நாட்களாக நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். அதிலும் குறிப்பாக ஒரு நாளைக்கு 2 அப்டேட்டுகள் வழங்கப்பட்டு வந்தது. இப்போ அது ஒரு அப்டேட்டாக மாறி இருப்பதை சில சகோதரர்கள் கேள்வியாக கேட்டிருந்தீங்க. இந்த பாடசாலை கல்வி உபகரணங்கள் வழங்குகிற பணியும் தொடர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால 2 அப்டேட்டுக்கு பதிலாக ஒரு அப்டேட் அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற காரணத்தினால ரெண்டையும் செய்ய வேண்டி இருக்கிறதுனால அப்படி ஒரு சில நாட்களுக்கு ஒரு அப்டேட்டாக இந்த தகவலை நம்ம தந்து கொண்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் இன்றைய தினம் 131வது நாளாக என்ன நடக்கிறது காசாவிலே என்கிற செய்திகளுக்கு முன்பதாக இன்றைக்கு ஒரு முக்கியமான வீடியோவை IDF என்கிற இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்சஸ் வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த வீடியோ தொடர்பாக பல ஊடகங்களும் தங்களுடைய செய்தியாக இதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் சாதனை படைத்திருப்பதை போன்று இது காட்சிப்படுத்த இதை தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய சில தமிழ் பேசுகிற ஊடகங்கள் கூட அண்ணா எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் காலி பண்ணிட்டாங்கங்கிற ரேஞ்சில பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு கேட்டா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சரண்டர் ஆயிட்டாங்க என்றெல்லாம் பேசுகிற முட்டாள்தனமான ஒரு சில செய்திகளை கூட நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு IDF வெளியிட்டு இருக்கக்கூடிய என்ன வீடியோ, அதனால் என்ன பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தான் IDF வெளியிட்டு இருக்கக்கூடிய 2 வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு வீடியோ ஒரு சோல்ஜர்ஸ்ல ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா சில இடங்களை காட்டுகிறார், ஒரு பங்கரை காட்டுறாரு. அந்த பங்கர் யஹியா சின்வாருக்குரிய பங்கர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மையில் இது யஹியா சின்வாருக்குரிய பங்கரா இல்லையா என்பதை இதுவரைக்கும் ஹமாஸ் எங்கும் தெளிவுபடுத்தவில்லை. ஆனா பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா நமக்கு தெரியும், இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டாலே அவங்க அதுக்கு பதிலடியாக அது உண்மையா பொய்யா என்பதை அடுத்த நாளுக்குள்ள வெளியிட்டுருவாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினங்கள்ல இதனுடைய உண்மை தன்மையை கரெக்டாக அவர்கள் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதை பற்றிய ஆய்வாளர்கள், இது தொடர்பான அறிஞர்கள், இந்த சுரங்கங்கள் பற்றிய ஆய்வாளர்கள் என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பல, அதாவது பாலஸ்தீன ஆதரவு ஊடகங்கள் அதை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். மற்ற ஊடகங்கள் எல்லாமே இந்த வீடியோ மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ரெண்டு பக்கமும் கலந்து பார்க்கும் போதுதான் இதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். உண்மையிலேயே இங்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பங்கர் என்று ஒரு இடத்தை காட்டுகிறார்கள். நமக்கு தெரியும் பொதுவாகவே என்ன செய்வான் கேட்டா ஒரு இடத்தை தாக்கணமாக இருந்தா நாங்க ஒரு பங்கரை புடிச்சிட்டோம், அதுக்குள்ள அது இருந்தது இது இருந்ததுன்னு காட்டுவாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் சிஃபா மருத்துவமனைக்குள்ள நாங்க லேப்டாப் கைப்பற்றினோம்னு புத்தாப்புக்கு ஒரு லேப்டாப் எடுத்து காட்டி இன்டர்நெட்டே இயங்காத ஒரு இடத்துல இன்டர்நெட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்றெல்லாம் காட்டிய காட்சிகள் எல்லாம் இருந்தது. அது எவ்வளவு கோமாளித்தனமாக மாறியது என்பதை இந்த உலகமே பார்த்தது ரசித்ததும் கூட. ஏன்னு கேட்டா இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் பொறுத்தவரையில அவங்க டிஃபென்ஸ் போர்சஸும் இல்லையோ கோமாளிகளாக இருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான ஒன்றாக இருக்கிறது. இந்த அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா யஹியா சின்வாருடைய அதாவது தங்குமிடம் என்றுதான் இதை சொல்லுகிறார்கள். இதுக்குள்ளதான் யஹியா சின்வார் தங்கிக்கிட்டு இருந்தாரு, நாங்க போய் அந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்தத்துல யஹியா சின்வாருடைய வீடு என்று சொல்லி ஒரு 5 வீட்டை உடச்சு நாசமாக்கிருக்கிறாங்க, குண்டு வச்சு தகர்த்திருக்கிறாங்க. இது யஹியா சின்வாருடைய வீடு, இது யஹியா சின்வாருடைய வீடு அப்படின்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக தற்போதைய நிலையில ஹமாஸ் மேல மக்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு வெறுப்பு ஏற்படும், வெறுத்து எங்களுக்கு நீங்க தேவையில்லை, எங்களுக்கு உயிர் தான் முக்கியம், நாங்க உசுரோட வாழ்ந்தா போதும் என்கிற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்று நினைத்துக் கொண்டுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் முழுவதுமாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இந்த நிமிடம் வரைக்கும் அவர்களால் பாலஸ்தீன மக்களுடைய மனங்களை வெல்லவும் முடியவில்லை, ஹமாஸை யுத்தத்தில் வெல்லவும் முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய அவமானகரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. முடியாத கட்டத்தில் நோட்டீஸ் எல்லாம் போட்டு பார்த்தாங்கிறது நமக்கு தெரியும். யஹியா சின்வார் இருக்கிற இடத்தை காட்டிட்டாங்க, உங்களுக்கு 4 லட்சம் US டாலர் தர்றோம் என்றெல்லாம் அறிவித்த கேவலமான காட்சிகள் எல்லாம் கடந்த 1 மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்பதாக அரங்கேறிய நிலையில தான் இப்ப நாங்க யஹியா சின்வாருடைய பங்கரை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 5 வீட்டை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க, இப்ப 6வதாக இதை எடுத்துக்கொள்ளலாம். அந்த பங்கரை காட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும்போது இவருடைய அறை எவ்வளவு சொகுசா இருக்குன்னு பாருங்க, ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் இருக்குது பாருங்க, இவருடைய அறைக்குள்ள மில்லியன் கணக்கான ஷேக்கல்கள், ஷேக்கல்னா இஸ்ரேலிய கரன்சி, அதைத்தான் காசாவுக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்க. எனவே நிறைய கரன்சி மில்லியன் கணக்கான காசுகளை இவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதையெல்லாம் பாருங்க எவ்வளவு சொகுசா வாழ்ந்திருக்கிறாரு, அவருடைய பாதுகாப்புக்கு இருந்தவங்க எல்லாம் எவ்வளவு சொகுசா இருந்திருக்கிறாங்க என்கிறத பாருங்க என்றுதான் அவர்கள் இதிலே காட்டுகிறார். இதை பாருங்க அவங்க காட்டுறது, இது வந்து யஹியா சின்வாருடைய பாத்ரூம் அப்படின்னு சொல்லி உங்க காட்டுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இது இது இன்னொரு பாத்ரூம் சொல்லி இது IDF வெளியிட்டு கூடிய வீடியோல காட்டுறாங்க. அதே மாதிரி கிச்சன் சொல்லி இதை காட்டுறாங்க, இதுதான் அவங்க பயன்படுத்தின கிச்சனுங்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் காட்டுறாங்க, கேஸ் சிலிண்டர் அது இது எல்லாமே இருக்குது, அவங்க சமைச்சு சாப்பிட்ட மாதிரி. அதோட UNRWA-னுடைய ஒரு பேக்கையும் காட்டுறாங்க. இதை என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டா இது ஒரு ப்ரீ பிளான்ங்கிறது நல்லா
ஆகவே தெரியுது. ஏன்னா யுஎன்ஆர்டபிள்யூஏக்கு பணம் கொடுக்காதீங்க, அவங்களுக்கும் ஹமாஸுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஹமாஸ்ல இருக்கிறவங்க யுஎன்ஆர்டபிள்யூஏல இருக்கிறாங்க, யுஎன்ஆர்டபிள்யூஏல இருக்கிறவங்க ஹமாஸ்ல இருக்கிறாங்க என்று சொல்லித்தான் இந்த அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் யுஎன்ஆர்டபிள்யூஏக்கு பணம் கொடுப்பதை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் ஒரு சூழ்ச்சியை செய்தது. இப்ப இந்த மாதிரி ஒரு வீடியோல பாருங்க, யஹியா சின்மாருடைய அண்டர் கிரவுண்ட் பங்கர்ல யுஎன்ஆர்டபிள்யூடைய மாவு பேக் இருக்குது, இந்த கோதம் மாவு இருக்குல்ல, கோதம் மாவு பேக் இருக்குது என்றெல்லாம் காட்டினா அப்ப நம்ம பொதுமக்களுக்கு கொடுக்கிறது ஹமாஸினுடைய தலைவர் வீட்டில் இருக்குது. எனவே யுஎன்ஆர்டபிள்யூ தடை செய்யணும் என்கிற ஒரு இடத்துக்கு போவாங்க. இது அதுக்கு என்ன செய்வானா, இப்படி ஒரு திட்டத்தை தான் அவன் தீட்டுவான். அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யுஎன்ஆர்டபிள்யூனுடைய அந்த மாவு பேக் இருக்கிறத காட்டுறாங்க. அதுக்கு பிறகு லக்ஸரி ஏரியான்னு சொல்லி காட்டுறாங்க. இது வந்து யஹியா சின்மாருடைய பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய அதாவது டிரெஸ் அப்படிங்கிறாங்க. இதை நீங்க பார்க்க முடியும். இது அவர்களுடைய லக்ஸரியான ஏரியான்னு சொல்லி காட்டிட்டு இந்த பணத்தை காட்டுறாங்க பாருங்க. இதுல லட்சக்கணக்கான பணம் இருக்கு, கட்டுக்கட்டாக பணம் இருக்குது பாருங்கன்னு சொல்லி பாக்கெட் பண்ணி பணத்தை வந்து ஒரு பாலித்தீன் பேக்ல போட்டு பாக்கெட் பண்ணி மில்லியன் கணக்கான பணத்தை நாங்க மீட்டு இருக்கிறோம், அவ்வளவு பணத்தை அவர் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. முதல்ல மூளை உள்ள யாராவது இப்படி ஒரு காரியத்தை பார்ப்பான, மில்லியன் கணக்கான அங்க காசு அவ்வளவு ஒண்ணுமே இல்லை, வாங்குறதுக்கு ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கு கடை கிடையாது, எந்த ஒண்ணும் இந்த கரன்சி கோடிக்கணக்கு கரன்சி இருந்தாலும் அந்த கரன்சியால எந்த பலனும் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கும் போது அந்த கரன்சி அவர் ரூம்ல வச்சுக்கிட்டு என்ன செய்ய வெளியிட்டிருக்கிறார்கள். பாத்தீங்களா, ஐடியா போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை பங்கரை இப்படி காட்டிட்டாங்க, எல்லாமே அவர்கள் விட்டு விட்டு செல்கிற பங்கர். ஒரு தாக்கல் நடத்துவாங்க, அந்த தாக்கல் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஏரியா விட்டுட்டு போயிருவாங்க, திரும்ப அதை வந்து இவங்களே வந்து காட்டி புட்டு இந்த இருக்குதுன்னு திரும்ப அதே வந்து ஹமாஸ் திரும்ப பிடிச்சிக்கிறோம், பிடிச்சிட்டு திரும்ப தாக்கல் நடத்துவாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க, நமக்கு சில வீடியோக்கள் நன்றா புரிஞ்சுக்கிறாங்க. போக போக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கு பல வீடியோக்களை போட்டு காட்ட முடியாது, அதனால தான் வீடியோக்கள் போட்டு காட்டுறத கூட நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஏன்னா போடும் போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, நிறைய பிரச்சனைகள் அவங்க பண்ணி கொண்டிருக்காங்க. அப்படியான ஒரு நேரத்தில் இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது, எப்படி பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்து இஸ்ரேலிய ராணுவத்தை வந்து தாக்குதல் நடத்தி அவங்கள வலிக்கிழித்து பங்கர் வரைக்கும் கொண்டு வந்து பங்கருக்கு பக்கத்தில் வந்ததுக்கு பிறகு எப்படி அடிச்சு நொறுக்குறாங்க, 5 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு பெரிய வீடியோ வெளியிட்டிருக்காங்க, ரம்பிள் சைட்ல நீங்க பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்டுமையான ஒரு பயங்கரமான தாக்குதலை இன்றைக்கு கஸ்ஸாம் பிரிகேட் நடத்தி இருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் தான் இங்க பாருங்க, யஹியா சின்மாருடைய லக்ஸரி ஹோம் இது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து காட்டு. எதுக்கு இதை எடுத்து காட்டுறதுன்னா, மக்களை நீங்களாம் வெளியே எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்க தலைவர் எப்படி இருக்காரு தெரியுமா, எவ்வளவு சொகுசா இருக்காரு தெரியுமா அப்படின்னு முடிய அவங்க மேல வெறுப்பு வந்து ஹமாஸ் வேணாம், எங்களுக்கு எங்களுக்கு இஸ்ரேல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அரபு நாட்டில் இருக்கக்கூடிய சூனாக்கியில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த யுஏஇ இது மாதிரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா இல்லையா, அது மாதிரி காசாவில் இருக்கிற பாலஸ்தீனத்தில் இருக்கிற மக்களும் அதே மாதிரி மாறிக்கிறாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த மாதிரி வேலைகளை சரி எது எப்படி போனாலும் இன்றைக்கு இந்த வீடியோவினுடைய விளக்கமாக அது தொடர்பான ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தினுடைய தொகுப்பை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு சில நேரம் இது மாறவும் கூடும், ஹமாஸ் சொல்லுகிற பதிலை வைத்து தான் இதனுடைய யதார்த்தம் கரெக்டான உண்மை தெரிய வரும். ஆமா, யஹியா சின்மாருடைய இடம் தான், நாங்க விட்டுட்டு போனோம் கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஹமாஸ் அப்படியும் சொல்லலாம், இல்ல இல்ல நாங்க இதுக்கு வேற காரணம்னு சொல்லலாம். எது எப்படி போனாலும் ரெண்டு தரப்பும் வரணுமா இல்லையா, இது ஒரு தரப்பட செய்தியை மட்டும் இல்ல, உடனே எடுத்து அந்த ஒரு ஊடகம் இருக்குது பரபரப்புக்கு செய்தி சொல்லுகிற பச்சை பொய் முழுவதுமாக என்ன அளவுக்குன்னு கேட்டா இவன் ஷூ நக்கறானா வேற எதையும் நக்கறானாங்கிற அளவுக்கு செய்தி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எடுத்து உள்ளே ஊந்து விட்டார்கள், சர்வதேச ஊடகம் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. ஏண்டா கொஞ்சம் கூட கூறு கட்டவங்களா இருப்பீங்களா, சர்வதேச ஊடகத்துக்கு காசாவுக்குள்ள என்ன வேலை இருக்குது அதை யோசிக்க மாட்டீங்களா, மூளையில ஏதாவது இருக்குதா உங்களுக்கு. கார்த்திகேயனுடைய வீடியோ போய் பாருங்களா, நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. புதிய தலைமுறை கார்த்திகேயன் என்ன வந்து பேட்டி கொடுத்தாரு, காசாவுக்கு நாங்க போறோம், தந்தி டிவி கிளம்பிட்டு போனாங்களா இல்லையா, புதிய தலைமுறை கிளம்பிக்கிட்டு போனாங்களா இல்லையா, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கார்த்திகேயன் ஒரு பேட்டி கொடுத்தாரு. புதிய தலைமுறையுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அதுல எடுத்து பாரு, அதுல என்ன சொல்லுவார் கார்த்திகேயன், ராசாவுக்குள்ள எங்களை உள்ளேயே விடல, சர்வதேச ஊடகங்களுக்கு அங்க வழியே கிடையாது, எவனையும் உள்ள கூட்டு போக மாட்டாங்க, அவனா கூட்டிட்டு போய் ஒரு இடத்த காட்டி இந்த இடத்த பாத்துக்காண்டு வாங்க, அந்த இடத்த நாங்க எடுத்து செய்தியா சொல்லணும், நாங்களா ஒரு வீடியோ எடுத்தோம்னா கூட அதை எடுத்து டெலிட் பண்ணி விட்டுருவாங்க, அதையெல்லாம் அவங்க தொடச்சு எடுத்துருவாங்க, எங்களுக்கு அங்க எந்த ஊடக சுதந்திரமும் தரப்படல, சர்வதேச ஊடகத்துக்கு அங்க வேலையே இல்லை. அங்க சர்வதேச ஊடகத்துக்கு வேலை இருக்குதுன்னா ஒரு 2-3 ஊடகங்களுக்கு தான் இருக்குது. யார் உள்ள இருக்கிறவங்களுக்கு, உள்ள யார் இருக்கா, ஜசீரா இருக்கிறாங்க, அல் மயாதீன் இருக்கிறாங்க, அதே மாதிரி பிரஸ் டிவியினுடைய ஆட்கள் அங்கே இருக்கிறார்கள், அது அரபியாவினுடைய ஆட்கள் இருக்கிறார்கள், இவங்களுக்கு தான் கரெக்டா செய்தியை சொல்ல முடியுமே தவிர நீ சொல்லுகிற எந்த ஒரு சர்வதேச ஊடகமும் அதுக்கு உள்ள கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஆனா எப்படி செய்தி சொல்றாங்க, சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் பங்கருக்குள்ள நுழைந்தது, எதுக்கு தேங்காய் இருக்கிறதுக்கா, அதாவது மாங்காய் பறிக்கிறதுக்கா,
என்றா ஒரு புலப்புக்காக யூடியூப்ல உழைக்கணுங்கிறதுக்காக இப்படியுமா பேசணும்? அந்த மாதிரியான செய்திகளை அவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இன்றைக்கு ஒரு வீடியோவை ஐடிஎஃப் இதுதான் லக்ஸரி இடம் என்று சொல்லி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்கல்ல, அதற்கடுத்ததாக இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் எஹியாசின்வாரும் அவருடைய குடும்பத்தினரும் போகிறார்கள் பாருங்கள் என்கிற ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நீங்க பார்க்க முடியும். ஒரு சகோதரர் போறாரு, அதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு போறாங்க, ஒரு குழந்தை போகுது, இன்னொரு பையன் ஏதோ லைட் ஒன்று பிடிச்சிக்கிட்டு போறான். இதுல ஒரு ஆள் போறாரு, ஒரு பேக் ஒன்றை எடுத்துக்கிட்டு போறாரு. இவர்தான் எஹியாசின்வார் என்று சொல்லி ஐடிஎஃப், இது ஐடிஎஃப்னுடைய லோகோ, அது இது அவர்களை வெளியிட்ட அபிஷியல் வீடியோ. இது அந்த வீடியோவை தான் எல்லா ஊடகங்களும் போட்டு நம்மளும் எடுத்து அதை தான் போட்டுக்கிறோம். இதுல நீங்க பார்க்க முடியும், இது எஹியாசின்வார் தான் போறாரு அப்படின்னு சொல்லி இவங்க காட்டுறாங்க. எஹியாசின்வார் மாதிரி ஒருத்தர் போகிற காட்சி தான் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து காட்டுறாங்க, பாருங்க எஹியாசின்வார் அந்த பங்கர்கால போகிற காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துல அவர் இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக காட்டுறாங்க. இந்த காட்சியை நீங்க பார்க்க முடியும், அவங்க எடுத்த ரிப்பீட் போட்டு காட்டியிருக்கிறாங்க. அவங்க எப்படி போகிறாங்கிறது இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கதாக காட்டப்படுகிறது. இதுல இந்த செய்தி வந்து உண்மையா, உண்மையிலேயே இது எஹியா சின்வாரா இல்லையான்னா, எஹியா சின்வார் மாதிரி ஒருவருடைய காட்சி தான்ங்கிறத யாரும் மறுக்க முடியாது. சாயல் அப்படித்தான் தெரியுது. ஆனா முன்னாடி போனது எஹியா சின்வாருடைய பிள்ளைகளா, அவருடைய மனைவியா, பின்னாடி போனது உண்மையிலே எஹியா சின்வாரா என்பதை இதுவரைக்கும் ஹமாசுடைய தரப்புல இருந்து யாருமே உறுதிப்படுத்தவில்லை. ஐடிஎஃப் சொல்றாங்க, இஸ்ரேலி டிஃபென்ஸ் போர்ஸ் சொல்றாங்க இது ஹமாசினுடைய தலைவர். ரெண்டாவது என்னன்னா, இது என்ன காட்ட பாக்குறாங்கன்னு கேட்டா, நாங்க போய் அவர் இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம், அப்படியே இது எஹியா சின்வாராக இருந்தால் கூட இந்த வீடியோவை ஐடிஎஃப் அவருடைய கேமராவில் எடுத்து கண்டுபிடிச்ச வீடியோ எல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு உருப்படியான டேலண்ட் ஆனவங்க அங்கே கிடையாதுங்கிறது அக்டோபர் 7th தெரிய வந்துருச்சு. அத்தனை பேரும் புத்து மண்ணுங்கிறது வெளியே உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வீடியோ அவர்களுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆக இருக்கலாமே தவிர ஐடிஎஃபினுடைய வீடியோ கிடையாது. அவங்க ஒரு சுரங்கத்துக்குள்ள இருந்து அந்த சுரங்கத்தை விட்டு வெளியேறி இருந்தால், அந்த வெளியேறியதற்கு பிறகு அவங்க அந்த சிசிடிவியினுடைய ஃபுட்டேஜ் எடுத்து இந்த எஹியா சின்வார் போறாரு பாருங்க என்று காட்டி இருக்கலாம். சரி, ஒரு பேச்சுக்கு ஐடிஎஃப் தான் அந்த வீடியோவை கரெக்டா அவருடைய கேமராவை அனுப்பி எடுத்தாங்கன்னு இருக்குமாக இருந்தா, ஏன் வந்து எஹியா சின்வாருடைய பின்பக்கத்தை பிடிக்கிற, முன்பக்கத்தை பிடிக்க வேண்டியதானே. இந்த பாருங்க எஹியா சின்வார் போகிறார், தப்பி ஓடுகிறாராம், அப்படி கிளம்பி எல்லாத்தையும் கோலையாக, அதாவது ஹகாரி என்ன சொல்றாருனா, இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் ஊடக பேச்சாளர் ஹகாரி சொல்றாரு, தப்பி உரண்டு ஓடுகிறார். ஏன் பாக்ஸிங்க்கு போனீங்களா தப்பி ஓடுறதுக்கு? ஏண்டா யுத்தம் நடக்கும் போது ஒரு இடத்துல தாக்க நடத்தினா அந்த இடத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுவாரு, எத்தனையோ இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிட்டு தான் இருப்பாங்க. இது ஒரு உலகத்துல பெரிய விஷயமா. இது இது என்னன்னா, தங்களுடைய மக்களையும் ஏமாற்றுவது, மற்ற மக்களையும் ஏமாற்றுவதற்காக, உலகத்தை ஏமாற்றுறதுக்காக இதோட இதை காட்டும் போதே மக்கள் யோசிக்க மாட்டாங்க, இந்த வீடியோ எங்க இருந்து எடுத்தாங்க, இந்த ஒரு கேள்வி வருமா இல்லையா. சரி, ஒரு பேச்சுக்கு இந்த வீடியோ ஐடிஎஃப்னுடைய ஒரிஜினல் வீடியோ, அவங்க கேமரா அனுப்பி கண்டுபிடிச்ச வீடியோவாக இருந்தால், இவ்வளவு தூரம் எஹியா சின்வார் போறாருங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சவனுக்கு அவரை கைது பண்ணிருக்கலாம், சுட்டுக் கொண்டிருக்கலாமா இல்லையா? ரெண்டு ஒன்று செஞ்சிருக்கலாம்ல, அந்த இடத்துல அவரை போட்டு தள்ளியிருக்கலாம், அல்லது என்ன செஞ்சிருக்கலாம்னா கைது பண்ணிருக்கலாம், ரெண்டையுமே செய்யல. அவர் அசால்ட்டாக தப்பி ஓடுகிற மாதிரியா போறாரு, அசால்ட்டா கூட்டிக்கிட்டு போற மாதிரி தானே போறாரு. எப்படி போனாலும் அவர் நாங்க நெருங்கிட்டோம் பிடிக்கோம், ஒன்னு நெருங்கவும் இல்லை பிடிக்கவும் இல்லை. அவர்கள் தேவையான இடங்களுக்கு சிசிடிவி கேமராவை மாட்டி வச்சிருந்தா, அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் உள்ள போய் பார்த்துட்டு கேமரா ஒன்று கெடு, அதை எடுத்து பார்த்தாச்சு, எடுத்து பார்த்து இந்த எஹியா சின்வார் போறாரு பாரு, உண்மையிலே அது எஹியா சின்வாராகவும் இருக்கலாம் இல்லாம இல்ல. ஆனா இந்த ஃபுட்டேஜ் இவங்க எடுத்து போடுகிற அளவுக்கு இவங்க போய் கண்டுபிடிச்சு கிழிச்ச ஒரு விஷயம் அல்ல. எஹியா சின்வார் அந்த இடத்த விட்டு தப்பி எது எப்படி போனாலும் போயிட்டாரா இல்லையா? நீ பிடிக்கல, நீ பிடிச்சிருந்து நாங்க பிடிச்சிட்டோம் சொல்லி இருந்தா ஒரு கணக்கு. இது என்னன்னு கேட்டா, இந்த ரஃபா ஏரியாவில் இருக்கிறாரு, எனவே நாங்க ரஃபாவுக்கு தாக்க போறோம். ஹானி உனுசை இதுவரைக்கும் தாக்க முடியல, ஹானி உனுசை இதுவரைக்கும் பிடிக்க முடியல, நார்த்து காசாவை இதுவரைக்கும் மொத்தமா பிடிச்சு முடிக்க முடியல, இப்ப ரஃபாவுக்குள்ள போறதுக்கு வழி தேடுறாங்க. அதுக்காக காட்டப்பட்ட ஒரு வீடியோ இது. உண்மையில் எஹியா சின்வாராகவே இருந்தாலும் இது ஹமாசுக்கோ அங்க இருக்கிற சுதந்திர போராளிகளுக்கோ எந்தவித பின்னடைவையும் கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னு கேட்டா, அவர் தான் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அந்த வீடியோ ஓம் வீடியோவே கிடையாது, அவர்களுடைய சிசிடிவி வீடியோவா தான் இருக்க முடியும். ஓம் வீடியோவா தான் நீ தான் பிடிச்சிருப்பிய அல்லது கொண்டிருப்பியே. எனவே இதுல நம்ம பதட்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ இரண்டிலும் உள்ள முக்கியமான செய்தியாக இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, எஹியா சின்வாரை இவர்கள் நெருங்கவும் இல்லை, இவர்கள் கைது செய்யவும் இல்லை, அவரை கொல்லவும் இல்லை, பாலஸ்தீன மக்கள் சரண்டர் ஆகவும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது இன்றைய தினம் ஈரான் ஒரு அதிரடியான நடவடிக்கையை அறிவித்திருக்கிறார்கள். ஏன்னா இந்த ஈரானுடைய மிலிட்டரி போங்க பார்க்கும்போது நமக்கு வந்து உடனடியாக எந்த முடிவுக்கும் போக முடியல. நேற்று சொல்லுகிற ஒரு முடிவு இன்றைக்கு மாறுகிற நிலைமையாக இருக்கு. குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த யுத்தம், அதாவது ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த சண்டை ஆரம்பிக்கப்படுற வரைக்கும் ஈரான் எப்படி இருந்தாங்கன்னா, அமெரிக்காவோட சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு நாடு, ஏதோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஆயுதம் இருக்குது, அமெரிக்காவோட கொஞ்சம் முட்டி மோதிக்கிட்டு இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு போங்கு தான் உலகத்திற்கு காட்டப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த 4 மாதங்களை தாண்டி 5th மாதம்
பயணம் வரைக்கும் உள்ள காலகட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 18-19 மேற்பட்ட நவீன ஆயுதங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது, நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம்னு தொடர்ந்து அவங்க ஆயுதங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் 2 நாட்களுக்கு முன்பதாக கப்பலில் இருந்து கப்பல்களை தாக்கக்கூடிய ஏவுகணைகளை நாங்கள் உருவாக்கிட்டோம் சொல்லி அதையும் என்ன செஞ்சாங்கன்னா அதாவது ஆப்ரேட் பண்ணி காட்டினாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டு இருக்கிறார்கள். இந்த வீடியோ பிரஸ் டிவி, இரானுடைய பிரஸ் டிவி இந்த வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தோம்னா ஒரு வகையான முக்கியமான ஏவுகணை ஒன்றை தாங்கள் உருவாக்கி இருப்பதாகவும், இந்த ஏவுகணையில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், இந்த ஏவுகணை இது வந்து யதார்த்தமாக தாக்குதல் நடத்தி பயிற்சி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இந்த வீடியோ ஈரானுக்குள்ள தான் இது நடக்குது, இது இஸ்ரேல தாக்கல. பட் என்ன உருவகப்படுத்தி இருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் மாதிரி ஒரு பகுதியை செஞ்சு இஸ்ரேல தாக்கினா எவ்வளவு தூரம் போய் தாக்கணும்ல, கரெக்டா போய் தாக்குதா, இஸ்ரேல தாக்குறதுக்குரிய அதாவது பயிற்சி ஒன்றை எடுத்ததாக இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது உருவகப்படுத்தி இருக்கிறாங்க, இது இது நிஜமான ஏவுகணை. அந்த ஏவுகணையை கொண்டு போய் வச்சு ஈரான் அதாவது 1700 கிலோமீட்டர்கள் தாண்டி இது தாக்கல் நடத்தி, இது வந்து உருவகப்படுத்தப்பட்ட காட்சி. இந்த இடம் வந்து இது இஸ்ரேலுடைய ஒரு பகுதி மாதிரி அவங்க செஞ்சிருக்கிறாங்க, இதுக்கு தான் அவங்க தாக்கல் நடத்தி பயிற்சி எடுக்கிறாங்க. இந்த இடத்தை செஞ்சிருக்கிறாங்க, செஞ்சு இது மேல தாக்கல் நடத்துவாங்க. 1700 கிலோமீட்டர்கள் வரைக்கும் அந்த ஏவுகணை தாக்கல் நடத்தும், அதாவது டெல் அவிவ நாசப்படுத்தும் நடந்திருக்கு
கர்த்தாவை பெருக்கி பார்த்துக்கலாம் நம்ம அவனுடைய அவனுடைய தன்மை அப்படிங்கிறதுனால. இப்படி ஒரு செய்தி அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹிஸ்புல்லாட்டுடைய இன்றைய தாக்குதல் படு பயங்கரமாக இருக்கிறது என்பதை சர்வதேச ஊடகங்களே அந்த செய்திகளை போட்டு காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிற நேரத்தில் ஒரு நாளைக்கு 2500 தொடக்கம் 3000 ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிடுகிறோம் என்கிற ஒரு செய்தியை ஹிஸ்புல்லாக்கள் வார்னிங்காக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2500 தொடக்கம் 3000 வரைக்கும் நாங்க வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும். ஒரு நாள் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்ட அவங்களுடைய அயன் டோம் எல்லாமே டாம் டோம் போயிருமே தவிர உன்னையுமே வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு உண்டான ஒரு பாரிய தாக்குதலாக அது மாறிவிடும். கடந்த காலங்களில் ஹிஸ்புல்லாக்கள் இப்படி தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்தியும் இருக்கிறார்கள் கடந்த காலங்களில் நடந்த யுத்தங்கள்ல. எனவே தற்போது அவர்கள் அதற்கு பிரிப்பேர் ஆகி இருக்கிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு பாரிய ஒரு அழிவை உண்டாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை. சமாதான பேச்சுவார்த்தைகள் சாத்தியப்படுத்தப்பட்டால் நாங்களும் யுத்தத்தை நிறுத்தி விடுவோம். அது சாத்தியப்படாமல் காசா மீது ரஃபா மீது தாக்குதல்களை ஆரம்பித்தால் கண்டிப்பாக 2500 தொடக்கம் 3000 அளவுக்கு உண்டான ஏவுகணை தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம் என்று இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் எச்சரித்திருக்கக்கூடிய காட்சிகள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் சில முக்கியமான செய்திகள் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தங்களுடைய 15 இஸ்ரேலிய ராணுவத்தினர் காசாவுக்குள்ள படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை இஸ்ரேலுடைய IDF இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்சஸ் அறிவிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிருந்து வெளிவரக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹாரேட்ஸ் என்ன செய்திருக்கிறாங்கன்னு கேட்டால் இன்றைக்கு பல முக்கியமான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் கிவாடி பிரிகேட்ஸ் என்கிற இஸ்ரேலிய படைப்பிரிவுகளில் மிக முக்கியமான ஒரு பிரிகேட்ஸ் அது மிக முக்கியமான ஒரு படைப்பிரிவு. அந்த படைப்பிரிவு காசா யுத்தத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று சொல்லி தங்களுடைய முகாமை விட்டே வெளியேற மறுத்து விட்டார்கள். எங்களை அதுக்கு எடுக்காதீங்க நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி கிவாடி பிரிகேட்ஸ் மொத்தமாக நாங்கள் யுத்தத்திற்கு வரமாட்டோம் என்று அறிவித்து விட்டதான ஒரு செய்தியை ஹாரேட்ஸ் பத்திரிகை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா நாங்கள் முடியல எங்களை கொண்டு சாகடிக்க போறேன் எனவே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்தை தாண்டிக்கிட்டு இருக்கிறோம். 2வது மாதம் தான் தாண்டிக்கிட்டு இருக்குது. இந்த வருடத்துக்குள்ள 20,000 இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு புனர்வாழ்வு அளிக்க வேண்டும். மென்டல் டார்ச்சருக்கு ஆளாக இருக்கிறாங்க, மென்டல் ரீதியாக பைத்தியமாக இருக்கிறாங்க, உளவியல் பிரச்சனை உண்டாகி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஆரேன்ஸ் பத்திரிகை துல்லியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. 20,000 பேருக்கு இந்த 2 மாதத்துக்குள்ள 20,000 பேர் இந்த யுத்தத்தினால மென்டல் டார்ச்சருக்கு உள்ளாக இருக்கிறாங்களா, பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களா, அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்க வேண்டும், மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது மட்டுமல்லாம கடந்த வருட இறுதியில் மட்டும் 5,500 பேருக்கு இப்படி மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை சொல்லி யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய யுத்தம் நடக்குது, 10,000 பேரை கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த மக்களுக்கு மருந்து இல்லை, தண்ணி இல்லை, உணவு இல்லை என்று இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை மட்டும் நம்புகிறார்கள். அவனுடைய தூதர் காட்டிய வழியில் நிற்கிறார்கள், பொறுமையை கடைபிடிக்கிறார்கள், தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த மென்டல் டார்ச்சர் வந்ததாக நீங்க எங்கேயுமே செய்தியை பார்க்க முடியாது. ஆனா நாங்க எப்படி ராணுவம் தெரியுமா, எங்களுக்கு எப்படி பயிற்சி தெரியுமா, நாங்க எவ்வளவு கெட்டிக்காரங்க தெரியுமான்னு வாய்களிய பீத்திக்கிட்டு தெரியுது. இஸ்ரேலிய ராணுவத்தில் 20,000 பேர் 2 மாசத்துல 20,000 பேருக்கு வந்து மறுவாழ்வு அளிக்கப்பட வேண்டும், அவங்க பைத்தியமா சுத்திக்கிட்டு தெரியுறாங்க, லூசுகளா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற செய்தியை இன்றைக்கு ஹாரிட்ஸ் பத்திரிகை வெளியிட்டு மட்டுமல்லாம 16,000 பேர் இதுவரைக்கும் இந்த ஆண்டுக்குள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் ஹாரிட்ஸ் பத்திரிகை வெளியிட்டு இருக்கிறது. 16,000 பேர் 2 மாசத்துக்குள்ள 16,000 ராணுவத்தினர் காயமடைந்திருக்கிறார்கள். இவ்வளவு கால 4.5 மாத யுத்தத்தில் காசாவுல காயமடைந்த மக்கள் பொதுமக்கள் அப்பாவிகள் எந்த குற்றமும் செய்யாதவர்கள் ஆயுதம் ஏந்தாதவர்கள் 70,000 மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனா 2 மாசத்துக்கு 2 மாசமும் கிடையாது, இப்ப பிப்ரவரி இப்பதான் போய்கிட்டு இருக்குது. இதற்குள்ளாக 16,000 இஸ்ரேலிய ராணுவத்தினர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாம கடந்த வருட இறுதிக்குள்ளாக 62,000 பேருக்கு மொத்தமாக சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் ஹாரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி இந்த அதாவது இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள், எவ்வளவு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எப்படியான டார்ச்சர்கள் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அல்லாஹு தாலா அவர்களை சோதிக்காமல் விடமாட்டான். இத்தனை 1000 இத்தனை கோடி மக்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹு தாலா வீணாக்க மாட்டான். நமக்கு எல்லாம் தெரியும் இப்ப இருக்கிற நெத்தன்யாகுவ விட மிக படு பயங்கரமானவன் தான். இதுக்கு முன்னாடி இருந்த எரியல் ஷரோன், கடைசியில் எரியல் ஷரோனுடைய மரண நேரம் எப்படி இருந்தது, உலகத்துக்கே படுகேவலமான ஒரு மரணமாக அது மாறியது, உலகமே எரியல் ஷரோன் இப்படியாமே என்று பேசுகிற அளவுக்கு மாறியது என்பதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய பிரார்த்தனைகளை வீணாக்க மாட்டான். எனவே அல்லாஹ்விடத்தில் நிறையவே பிரார்த்தனை செய்யுங்கள். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.